ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை டைம்ஸ். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் டச் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு பற்றின வீடியோ, அதாவது கேரட் ஜூஸ். இந்த கேரட் ஜூஸ் எதுக்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுவதும் பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேரட் ஜூஸில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்கின் க்ளோ, அதாவது கலர் ஆகிறதுக்கு எப்படி வந்து இந்த கேரட் ஜூஸை வந்து பண்ணலான்னு சொல்லி நான் வந்து இல்லை மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து போட போகிறேன். ஆனால் இருந்தாலுமே இதோட நல்ல விஷயங்களை, இதோட குணங்களை வந்து நான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த கேரட் ஜூஸு மாதவிடாய் பிரச்சனை, அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, லிவர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஆன்டி கேன்சராகவும் வந்து இது உபயோகப்படுது. நம்ம நம்மளோட கண்ணுக்கு, பல், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த கேரட் ஜூஸ் ரொம்பவே ஹெல்த்தியானது. அழகுக்கும் சரி, நம்மளோட உடல் நலத்துக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு கேரட் ஜூஸ் இது. ஸோ இந்த கேரட் ஜூஸை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லணும்னு சொன்னிங்கன்னா, நம்மளோட பாடிக்கு அதுக்கே ஒரு வீடியோ போடணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட பெனிஃபிட்ஸ், அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸான விஷயம் இந்த கேரட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டம்ளர் பாலுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். இந்த கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு அதோட மண்ணெல்லாம் இருக்கும், ஸோ நல்லா கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேரட்டை நம்ம ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ அதனால் வந்து ஸ்மால் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலோட நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இந்த காய்ச்சி வர பாலில் இப்போ நம்ம கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு நல்லா பாயில் ஆகணும். அந்த கேரட் நல்லா ஒரு 10 மினிட்ஸ், நமக்கு 5 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருது. இந்த கேரட் ஜூஸு நமக்கு செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம ஒரு நார்மலாக டீ போகிற டைம்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க்கை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த இப்போ இந்த பாயிலான கேரட் மில்க்கை வந்து இப்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இல்லாட்டி நம்ம ஹனி கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹனி வந்து ஆறின பிறகு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆறின பாலை கேரட்டும் நம்ம இப்போ ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் ஜூஸை நம்ம டெய்லி எடுக்கணும். டெய்லி எடுத்தால் தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான, நமக்கு ஒரு ஃபுல்லாக நமக்கு ஒரு ஸ்கின் க்ளோ, கலர், இது எல்லாமே கிடைக்கும். ஒரு சிலர் ஒரு 10 நாளில், 1 மந்த்து, இல்லை 20 டேஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜூஸை ஒரு 2 to 3 மந்த்லேயே உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கேரட் ஜூஸ் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கும் சரி, நம்ம பியூட்டிக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேரட் ஜூஸை நீங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கலாம். இது ரொம்பவே வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து ரொம்பவே அதிகரிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you again.